அடடா என்ன மனம் என்ன சுவை குல்கந்து கிராம்பு சோம்பு கேசர் கஜோல் இன்னும் பல பல மூலிகைகளுடன் பார்த்தால் பிடிக்கும் மென்றா இனிக்கும் டிவைன் மெட்ரா ஸ்வீட் பீடா அதே அளவுக்கு ஒரு 79 வயது பழுத்த அரசியல்வாதி டிஆர் இருப்பாங்க தலைவர் கூட 67-68 வயதுகளை போல இப்படிப்பட்ட சூழ்நிலையில இளைஞர்களை ஈர்க்கின்ற கட்சி பிஜேபி நீங்க 2001 ஆம் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்போது இருந்த பாஜகவை விட இப்போது பாஜகவை நீங்க கடுமையா எதிர்க்கிறீங்க அப்படினா அவர்கள் ஒரு வகையில பலம் பெற்றுடாங்கன்னு அர்த்தம் அத நீங்க மறுக்கறீங்களா சார் முற்றிலும் மறுக்கிறேன் ஆனால் கூட்டணி என்றால் என்னவென்றால் தேர்தலுக்காக தேர்தல் காலங்களில் செய்யப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை தொகுதி உடன்படிக்கை அதுதான் கூட்டணி கொள்கை எல்லாம் இல்ல கொள்கை சமத்துவம் எல்லாம் கிடையாது அவருடைய சிந்தனை எங்கே இருக்கிறது 1925 நாக்பூரில் அவருக்கு இருந்த சிந்தனை தானே அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிறது இதை எப்படி நாட்டு பழமைவாதம் பேசுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் தலைமை தாங்கினால் என்ன அது 80 வயது தலைவராக இருந்தாலும் ஒன்றுதான் 40 வயது தலைவராக இருந்தாலும் ஒன்றுதான் நாங்கள் 60 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றால் வேற ஒரு காரணத்துக்காக இப்படி சொல்றேன் அவருடைய பலம் அவ்வளவு பலம் உயர்ந்து விட்டது என்று நான் கருதவில்லை வேற ஒரு விஷயத்தை மறைச்சு சொல்றாப்புல இருக்குது என்ன காரணம் கூட வெளிப்படையா நீங்க சொல்லலாமே என்ன வேற ஒரு காரணம் என்ன 53 வருஷமா ஒரு சித்தாந்தம் ஒரே சித்தாந்தம் ஆட்சியில் இருக்குன்னு விசாரசேகர் சொல்றார் கரெக்டர் அப்போ நீங்க எவ்வளவு தெளிவா நீங்க இருக்கணும் இன்னும் ஏன் குழப்பறீங்க கூட்டணியில் இருக்கும் தெளிவா வாங்க வெளியில திமுக வெர்சஸ் பாரதிய ஜனதா அப்படின்னு போகுதுன்னா அப்ப அது யாருடைய வலிமை குன்றி இருக்கிறது என்று சொன்னால் அதிமுகவினுடைய இயலாமையை சொல்லுகிறது அப்பனா பாஜக வலிமையை அடிச்சு நடத்துக்கிறீங்களா பக்கத்துல நண்பர்னு சொல்லி பக்கத்துல நண்பர் கூடயே கைப்பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கீங்க ஆனா இன்னொரு பக்கம் நண்பரை எப்படியாச்சும் கழட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டும் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பொதுமக்கள் பரவ எப்படி சார் நம்புவேன் அருள் வந்து நான் வாதம் செய்கிறேன் நீங்க வந்து விதண்டவாதம் செய்கிறீர்கள் தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் மோதி விளையாடு நிகழ்ச்சியில் நாம் என்ன மையக்கருவோடு விவாதிக்க இருக்கிறோம் என்பதை ஒரு சிறிய முன்னோட்ட காட்சியின் மூலம் பார்த்து தெரிந்துவிட்டு பிறகு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021 நெருங்கிக் கொண்டிருக்கிறது தேர்தல் நேரத்தில் கட்சி தலைவர்களின் அறிக்கைகள் ஒவ்வொன்றும் விவாத பொருளாவது வழக்கம் அது தமிழகத்தின் ஆளும் கட்சியில் இருந்தோ எதிர்கட்சியில் இருந்தோ வந்தால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை ஆனால் இங்கு சற்று வித்தியாசமாக தேர்தல்களம் சூடுபிடித்துள்ளது உலகிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி என்ற பெருமையினையும் இந்திய நாட்டை ஆளும் கட்சி என்ற பெருமிதமும் கொண்ட கட்சியாக திகழ்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று 2 திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைத்திருந்தாலும் இந்திய அளவில் பல மாநிலங்களில் வாக்கு வங்கி நிரூபித்து இருந்தாலும் தமிழகத்தில் அதே போன்ற சூழலை உருவாக்க பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து வருகிறது பாஜக அந்த வகையில் தமிழகத்தின் பிரதான கட்சிகளிலிருந்து முக்கிய ஆளுமைகள் பாஜகவிற்கு சென்றது பல நட்சத்திரங்கள் பாஜகவில் இணைந்தது பாஜக தலைவர்களின் அறிக்கைகள் என்று பாஜக தொடர்ந்து பேசுபொருளாக இருந்து வருகிறது அது மட்டுமின்றி அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கும் நிலையில் கூட பாஜக தலைமையில்தான் கூட்டணி என்று வெளிப்படையாகவே அறிவித்தார் வி.பி. துரைசாமி அந்த சலசலப்பு அடங்கும் முன்பே பாஜக தனித்து நின்றால் தமிழகத்தில் 60 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் தமிழகத்தில் பாஜகவின் பலம் அதிகமாக இருக்கிறது என்றும் பாஜகவின் தலைவர் எல் முருகன் தன் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் அது மேலும் அரசியல் களத்தை பரபரப்பாக்கியது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூட்டணி குறித்த கேள்வி எழுப்பிய போது கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று பதிலளித்து கடந்து சென்றார் எனில் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் உருவாகிறதா 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பலம் பெறுமா பாஜக என்ற மைய கேள்வியோடு இன்னும் சில வினாக்களை முன்வைக்க விரும்புகிறோம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எல்லையை மீறி செயல்படுகிறதா அதிமுக பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொள்ள விரும்புகிறதா திமுக வெர்சஸ் அதிமுக என்ற வழமையான தேர்தல் களத்தை
திமுக வெர்சஸ் பாஜக என்று திருத்தி எழுத முயல்கிறாரா எல் முருகன்? பாஜகவால் தமிழ்நாட்டில் தனித்து நின்று தேர்தலை சந்திக்க முடியுமா? ரஜினி வருகையை நம்பி அதிமுகவை எதிர்க்கிறதா பாஜக என்று இன்னும் எழும் பல கேள்விகளுக்கு விடை தேடி தீர்வை நோக்கி பயணிக்கிறது இன்றைய மோடி விளையாடு. அனைவருக்கும் வணக்கம். எந்த மையக்கரோடு விவாதிக்க போறோம் அப்படிங்கறத இந்த முன்னோட கட்சியிலேயே பார்த்திருப்பீங்க. டிவைன்ஸ் ஸ்வீட் பீடா வழங்கக்கூடிய மோதி விழா நிகழ்ச்சியில நம்மோடு இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தர்கள் முறை அறிமுகம் செஞ்சிடறேன். திராவிட முன்னோட்ட கழகத்திலிருந்து பேராசிரியர் திரு காசரன் ரவீந்திரன் இருக்கிறார். வணக்கம் ரவீந்திரன் சார். வணக்கம். அதே போல அதிமுக சார்பாக திரு அன்பராஜா அவர்கள் இருந்திருக்கிறார். ஐயா வணக்கம். அதே போல பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் நம்மோடு. ஐயா வணக்கம் பிரியன். வணக்கம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மரியாதை திரு எஸ் ஆர் சேகர் சார் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் திரு எஸ் ஆர் சேகர். என்னுடைய முதல் கட்ட கேள்வி அப்படிங்கறத திரு எஸ் ஆர் சேகர் ஐயாட்டதே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பாஜக தமிழ்நாட்டில் தனித்து நின்றால் 60 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து திரு எல் முருகன் அவர்கள் முன் வச்சிருந்தாங்க, ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க மக்களுக்கு. ஆனால் இது நீங்க கூட்டணியில இல்லாத போது சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்காது. ஆனா நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க, அதுவும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த வசனம் அல்லது இந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு தேவையான கருத்து நினைக்கிறீங்களா? இப்ப ஆரம்பத்திலே என்னுடைய கருத்து சொல்லிடுறேன். இந்த விவாதத்தில் கூட்டணி சம்பந்தமான எந்த பேச்சையும் நான் சொல்வதற்கு வரவில்லை. அது ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் எங்களுடைய கட்சி தலைவரும் கூட்டணி தொடர்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை விடுத்து பாஜக பலம் பெறுகிறதா என்கின்ற தலைப்பிலே தான் எனக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு. அந்த அடிப்படையில தான் நான் இதில் கலந்து கொண்டேன். கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற தலைப்பாக இது இருக்குமா ஆனால் நிச்சயமாக இதை நான் தவிர்த்திருப்பேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க இது இந்த தலைப்பினுடைய நிகழ்ச்சியினுடைய பெயர் மோடி விளையாடு. இப்ப வந்து உண்மையிலேயே இது மோடி விளையாடு அல்லது மோடி விளையாட்டுன்னு சொல்லலாம். இதை தமிழ்நாட்டுக்குள்ளார பாரதிய ஜனதா கட்சி தலையெடுக்க வேண்டும், ஆட்சியிலே பங்கு வகிக்க வேண்டும் அல்லது தனித்து நின்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற விஷயத்திலே நாங்கள் இப்போது மோடி விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறோம். கூட்டணியை நான் தனியாக தள்ளி வைத்து விட்டேன். கூட்டணியை பற்றி பேச்சே இல்லை, கூட்டணி தொடர்கிறது என்று இரு கட்சி தலைவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சி நீங்க கேட்டீங்க கூட்டணி முறிவா என்கின்ற வார்த்தைக்கு நான் வரல. கூட்டணி தொடர்கிறது, கூட்டணி எல்லையை மீறி பாஜக செயல்படுகிறதா என்றால் கூட்டணி எல்லையை மீறி செயல்படவில்லை. ஆனால் எல்லா கட்சிக்கும் அதற்கென்று ஒரு அஜெண்டா இருக்கிறது. அந்த அஜெண்டாவிலே அது செயல்படும். அந்த அஜெண்டா என்பது எல்லா கட்சிக்கும் ஆட்சியை பிடிக்கின்ற நோக்கம் மட்டுமே. அந்த நோக்கத்தை அடைவதற்காக அந்த கட்சிகள் தனித்தனியாக தங்களுடைய செயல்பாடுகளை சொல்லும். இப்போது அதிமுகவினுடைய கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்து பல்வேறு இஷ்யூக்களிலே அந்த சரவணன் என்கின்ற சிவனடியாருடைய தற்கொலைக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக சொன்னோம். நான் கூட கோயம்புத்தூர்ல கடந்து கொண்ட 2 நிகழ்ச்சிகளிலே என் மீது வந்து வழக்கு போட்டது, தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு போட்டது. இஷ்யூ பேஸ்டில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் கூட்டணியை பற்றிய விஷயங்களிலே எந்த மாறுபாடும் இல்லை. கருத்துக்களை சொல்றீங்க, அதை முழுமையா ஏற்க முடியுது. தொடர்ந்து பாஜக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையா பேசுறாங்க, சமூக வலைதளங்களை இயங்குறாங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனா கள யதார்த்தம் அப்படிங்கிறது போன எக்ஸாம்ல நம்ம என்ன மதிப்பெண் வாங்கினோமோ அதை வச்சுதான் நம்ம இந்த வாக்கு எப்படி எக்ஸாம் எழுத போறோங்கிறத தீர்வு செய்ய முடியும். அதே போலதான் 2019-2016 போன்ற தேர்தல்கள்ல தமிழகத்துல பாஜக நிலை என்ன, தமிழகத்துல ஏற்கனவே இருந்த நிலையை விட இப்போது உயர்ந்திருக்கிறீர்கள் அப்படிங்கறது எப்படி சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், தனித்து நின்றால் அவர் இடத்துல ஜெயிக்க முடியுங்கிறது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில? அதீத நம்பிக்கையா? அதாவது பரீட்சையில கூட நீங்க சொல்லுகின்ற உதாரணம் பொருந்தாது. 2016 வாங்கிய மதிப்பெண் வந்து 20 மாறாது, 1%-2% கூடும் என்பது ஏற்க முடியாது. ஏனென்றால் அன்றைக்கு இருந்த காலகட்டம் வேற, சூழ்நிலை வேற, இன்றைக்கு கூடிய சூழ்நிலைகள் வேற. குறிப்பா அரசியல்ல தேர்தல் அறிவிக்கும் போது வருகின்ற கருத்து கணிப்பு தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற அன்றைக்கே மாறும், ரிசல்ட்ல இன்னும் அதிகமாக மாறும். எனவே எந்த மாற்றங்களுக்கும் உட்பட்டதுதான் அரசியல். அதுவும் வேகமாக மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அரசியல். இந்த வகையில தனித்து நின்று நீங்கள் வெற்றி பெற்றுவீர்களா என்று சொன்னா, இப்ப நான் இந்த இதை விவாதமாக எடுத்துக்கொள்கிறேன். விவாதமாக எடுத்துக்கொள்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சி முன்னாலே 3 ஆப்ஷன்கள் இருக்கிறது.
முதல் ஆப்ஷன் வந்து கூட்டணி. அந்த கூட்டணியை தொடர்கிறது, கூட்டணி தொடர்கிறது இன்றைய சூழ்நிலையில. ஒருவேளை நாளை கூட்டணி இல்லை என்று சொல்லி ஒரு முடிவு வருமானால் தனித்து நிற்பதற்கும் ஒரு கட்சி தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில எந்த கட்சியுமே அந்த நிலைமையிலே தான் இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் எங்களை மிக வலுவாக தயார்படுத்திக் கொண்டு வருகிறோம். அப்படி வந்துகொண்டிருக்கிற காரணத்தினால்தான் 60 இடங்களிலே தனித்து நின்று போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவோம் என்கிற எங்களுடைய தலைவர்களுடைய அறிக்கைகள் எல்லாம். வேறுபடுறாங்க, புதிய கல்விக் கொள்கையில வேறுபடுறாங்க, உடன்பட்டு இல்ல அப்படின்னும் போது எப்படி தொடர முடியும் நான் கேக்குறேன். இல்ல இப்ப நீங்க எகைன் வந்து அருள் வந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய இஷ்யூக்களுடைய அடிப்படையில தான் இந்த விவாதத்தை நடத்தி போகிறீர்கள். நான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இஷ்யூனுடைய அடிப்படையில என்னுடைய வாதத்தை வைக்கல. ஏன்னு கேட்டா கூட்டணி தொடர்கிறதா அப்படின்னு கேட்டா தொடர்கிறது, என்னுடைய வாதம் முடிந்தது. ஆனா நான் அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாமல் நீங்க தனித்து நின்று வேற கேட்டீங்க. தனித்து நின்று போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டால் ஏராளமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 67 பிறகு 53 ஆண்டுகளாக இரண்டு திராவிட கட்சிகள் தான் ஆண்டு வருகிறது. 53 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சி ஆளுகிறது. மக்கள் மாற்றத்தை நோக்கி மாற்றத்தை நோக்கி போகலாம், மாற்றத்தை விரும்பலாம், எல்லா வகையிலும் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 53 ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், காங்கிரஸ்ல 74 ஒரே குடும்பத்தினுடைய தலைவர்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாம் ஜனநாயகம் என்கின்ற பெயரிலே இதுதான் இவர்களுடைய ஜனநாயகம், இதுதான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி வாதங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு செல்கின்ற போது ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போது கிட்டத்தட்ட 50-60% வாக்காளர்கள் 20-39 இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் 2006 கலைஞரவர்களையும் அதற்கு பின்னாலே ஜெயலலிதா அவர்களையும் மோடி அவர்களையும் வாஜ்பாய் அவர்களின் ஆட்சியை மட்டுமே பார்த்தவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த கம்பாரிசன் போட்டு பார்த்தால் வளர்ச்சி வளர்ச்சி என்கிற விஷயத்துல எங்களுக்கு அதிகமான ஆதரவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில அவருடைய எண்ணங்கள் இருக்கிறது. எனவே இன்றைக்கு திராவிட கட்சிகளுடைய வாதங்கள் எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சிக்கு இளைஞர்களுடைய செல்வாக்கு இருக்கிறது. நீங்க கூட இன்னைக்கு பாக்கலாம், இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் வந்து பொதுச் செயலாளராகிறார், டிஆர் பாலு வந்து பொருளாளராகிறார். கிட்டத்தட்ட 82 உண்டான பழுத்த அரசியல்வாதி துரைமுகன், அதே அளவுக்கு ஒரு 79 பழுத்த அரசியல்வாதி டிஆர் பாலு, தலைவர் கூட 67-68 கொண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இளைஞர்களை ஈர்க்கின்ற கட்சி பிஜேபி. 59 அகில இந்திய தலைவர், 55 அமித்ஷா, 42 டாக்டர் முருகன், புதிதாக வந்து சேர்ந்திருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி, 35 இளைஞர்கள், இளைஞர் பட்டாளத்தினுடைய தளபதியாக வழி தோன்றலாக வழிகாட்டியாக பாஜக மக்களை முன்னெடுத்து வந்தாலே தான் தனித்து நின்றால் என்கின்ற ஆப்ஷனுக்கு எங்களை நாங்க கொண்டு வந்தோம். ஓகே, உங்களை முதற்கட்ட வாதமா எடுத்துக்கிறேன். அடுத்து திரு பேராசிரியர் கான்ஸ்டன்ட் தான் அந்த கேள்வி கேட்கணும். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார் 50 மேல திராவிட கட்சிகள் தான் ஆண்டு அப்படிங்கிறாரு. மிக குறிப்பா திமுகவோடும் பாஜக கூட்டணியில வைத்திருக்கிறாங்க, இப்ப அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. நீங்க 2001 கூட்டணி வச்சிருக்கீங்க, அப்போது இருந்த பாஜகவை விட இப்போது பாஜகவை நீங்க கடுமையா எதிர்க்கிறீங்க அப்படின்னா அவர்கள் ஒரு வகையில பலம் பெற்றுடாங்கன்னு அர்த்தம். அதை நீங்க மறுக்கிறீங்களா சார்? முற்றிலும் மறுக்கிறேன். அவர்கள் பலம் பெற்று இருக்கிறார்கள் என்ற வாதத்தை நான் முற்றிலும் மறுக்கிறேன். தமிழ்நாட்டில் ஓகே எப்படி அவங்க இங்க பலன் பெறுவதற்கு அப்படிங்கறத அவங்க ப்ரூஃப் பண்ணவே இல்லையே. இந்த நிமிஷம் வரைக்குமே வந்து அவர்களுடைய வாக்கு சதவீதம் 3.5 தாண்டி அவர்கள் வரவே இல்லை. அதிமுகவோடு கூட்டணி வைத்த போது 6.5, எங்களோடு கூட்டணி வைத்த போது 7.1, இதை தாண்டி அவர்கள் வரவில்லை. ஆனால் அகில இந்திய அளவில் அவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள். அந்த ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் மாநில உரிமைகளுக்கு எதிராக, மாநில மக்களினுடைய உணர்வுகளை பற்றி கவலைப்படாமல் மத்தியில் ஒரு எதேச்சதிகார போக்கோடு நடந்து கொள்ளுகிற போது நாம் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் ஏறத்தாழ இன்றைக்கு இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்திலே இருக்கிறது. அப்படியானால் நாம் வலுக்க குரல் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நாங்கள் 2001 பார்த்த பாரதிய ஜனதா கட்சி என்பது
நாங்கள் மதிக்கத்தக்க இன்னும் சொல்ல போனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள பெரும்பான்மையானவர்கள் நம்பத்தகுந்த ஒரு தலைவராக வாஜ்பாய் இருந்தார். நாங்கள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் மதவாத அரசியலை, குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை, ஒரே நாடு ஒரே சட்டம், அது மட்டுமல்ல இன்றைக்கு அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிற இந்த ராமர் கோயில் பிரச்சனை, இதைய பற்றியெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லி அதன் பிறகு ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து இணைஞ்சோம். ஆனால் சொன்ன வார்த்தையில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நின்றார். எனவே அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சி வேறு, இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வேறு. இன்னைக்கு இவர்களுடைய பலத்தின் அடிப்படையில் எப்படி சொல்றீங்க, அன்றைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பலமும் ஒன்றுதானே? என்ன சொல்றாருன்னா, எங்களை நோக்கி இளைஞர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, பார்த்தீர்களா, ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியே ஒரு கட்சி வந்து இணையறாங்க அப்படின்னும் போது நாங்க தான் இளைஞர்களை கவரக்கூடிய கட்சிங்கிறாரு. அதை எந்த இடத்துல நீங்க மறுதளிக்கிறீங்க? இளைஞர்களை கவர்வது என்பது இளைய தலைவர்களை போடுவதால் நடப்பதல்ல, அடுத்த தலைமுறை அரசியலை எடுக்க வேண்டும். நான் கேட்கிறேன், அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்களிடமே கேட்கிறேன், இன்றைக்கு இந்த தமிழகத்தில் ட்விட்டர், பேஸ்புக், வாட்ஸ்அப் இதுல ரொம்ப ஆக்டிவா இருந்த தலைவர் தலைவர் கலைஞர் என்பதை வரவு வைத்திருக்கிறீர்களே, நீங்களே சொல்லி இருக்கிறீர்களே, பல ஊடகங்கள் அதை தெரிவித்திருக்கிறதே. 97 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கிற அடுத்த தலைமுறை தத்துவத்தை அதற்கான ஒரு கொள்கையை வகுத்தெடுத்து டைட்டல் பார்க், தொழில்நுட்ப பூங்காக்கள், சாப்ட்வேர் பூங்காக்களை உருவாக்கி அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது யார்? நாட்டு மக்கள். நீங்கள் இளைஞர்களா முதியவர்களா என்பதல்ல அவர்களுடைய நோக்கம், நீங்கள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறீர்களா, உங்களுடைய சிந்தனை அடுத்த தலைமுறைக்கு உரியதாக இருக்கிறதா, இதைத்தான் பார்ப்பார்கள். நான் கேட்கிறேன், அமித்ஷா அவர்களுக்கு 55 வயது தான், அவருடைய சிந்தனை எங்கே இருக்கிறது? 1925 நாக்பூரில் அவருக்கு இருந்த சிந்தனை தானே அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிறது. இதை எப்படி நாட்டு பழமைவாதம் பேசுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் தலைமை தாங்கினால் என்ன? அது 80 வயது தலைவராக இருந்தாலும் ஒன்றுதான், 40 வயது தலைவராக இருந்தாலும் ஒன்றுதான். உங்களுடைய தத்துவார்த்தம், உங்களுடைய சித்தாந்தம், உங்களுடைய அரசியல் நடவடிக்கை அடுத்த தலைமுறைக்கானதாக இருக்குமேயானால் அதை வரவேற்பார்கள். புதியதாக ஒருவர் வந்துவிட்டார் என்பதற்காக யாரும் வரவேற்றுவிட மாட்டார்கள் அரசியல். என்ன சொல்லுகிறார்? கேள்வி இருக்கு சார், ஒரு சின்ன குறுக்கு கேள்வி. இப்போ ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி, ஒரு எதிர்கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நீங்களும் பாஜக எதிர்க்கிறீங்க அப்படின்னும் போது எதிர்கட்சியா ஒரு கட்சி எதிர்க்கிறாங்கன்னா அப்ப அந்த கட்சி நீங்க எதிர்க்கிற அளவுக்கு வலிமையாயிட்டாங்கன்னு அர்த்தம், அப்படிதானே புரிஞ்சுக்க முடியுது? இல்ல, உங்க கேள்வி, நான் வந்து என்ன சொல்றேன், ரெண்டு அரசாங்கம் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ரெண்டு அரசாங்கம், ஒன்று மாநில அரசாங்கம், இன்னொன்று மத்திய அரசாங்கம். மாநிலத்தில் அதிமுக அரசை எதிர்க்கிறோம், மத்தியில் பாஜகவினுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறோம். அப்ப நீங்க மத்தியில் இருக்கக்கூடிய பிற 300 MPக்களை கொண்ட பாஜகவை எதிர்க்கிறோம் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியை எதிர்க்கிறோம் என்பது அல்ல எங்களுடைய நோக்கம். மத்திய அரசு கொண்டு வருகிற கொள்கைகளை, அவர்கள் நடைமுறைப்படுத்துகிற திட்டங்களில் எது மக்களுக்கு விரோதமானதாக இருக்கிறதோ அதையெல்லாம் மிகவும் தெளிவாக ஆணித்தரமாக நாம் எதிர்க்கிறோம். மத்திய அரசு என்கிற முறையில் பாஜக வருகிறதே தவிர தமிழ்நாட்டு பாஜகவை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? எங்களுக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அன்பராஜா சார், உங்கள்ட்ட அடுத்த கட்ட கேள்வி அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய தலைமையில தான் இப்ப கூட்டணி அமைந்திருக்கிறது, ஆனாலும் உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து சொல்றாங்க நாங்க தனிச்சு நின்னா 60 இடத்துல ஜெயிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு நாங்க பலம் பெற்றுக் கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னும் போது அதிமுகவிற்கு ஒரு நெருடலாக இல்லையா? ஏன்னா உங்களையும் இவனை நாங்க செயல்படணும், உங்க கட்சிக்குள்ள கூட்டணியில இருக்கிற ஒரு நபரே சொல்றாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த விதமான கலக்கத்தையும் ஏற்படுத்தலையா? அதாவது கூட்டணின்னா என்ன, தோழமைன்னா என்ன, அதை நான் முதல்ல தெரிவிக்கிறேன். எஸ் ஆர் சேகர் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், அதை பற்றி நாங்கள் இப்போது பேச மாட்டோம் என்று சொன்னார்கள். அதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் கூட்டணி என்றால் என்னவென்றால் தேர்தலுக்காக தேர்தல் காலங்களில் செய்யப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை, தொகுதி உடன்படிக்கை, அதுதான் கூட்டணி. கொள்கை ரீதியால எப்படி கூட்டணி சேர முடியும்? அவர்கள் கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. தேர்தல் காலத்தில் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதற்காக பல இடங்களில் பரவலாக இருக்கின்ற ஆதரவுகளை பரிமாற்றத்தின் மூலம் வாக்குகளாக மாற்றி நம்முடைய தோழமை கட்சிக்கு
கொடுப்பது, அவருடைய வாக்குகளை எங்களுக்கு மாற்றி தருவது என்பதற்காக செய்து கொள்கின்ற ஒரு ஒப்பந்தம். இப்போது கூட்டணி ஒப்பந்தம் என்பது அந்த தேர்தலோடு முடிந்துவிடும், ஆனால் தோழமை நீடிக்கும். போன தேர்தலில் நாம் கூட்டணியாக போட்டியிட்டோம், நாம் தோழமையாக இருக்கிறோம், அவ்வளவுதான். இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்களோடு பாமக கூட்டணியில் இருக்கிறது, தேமுதிக கூட்டணியில் இருக்கிறது. இடையிலே வந்து நான் எங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வேலூரில் இடைத்தேர்தல் வந்தது. வேலூர் இடைத்தேர்தலில் எங்களுக்கு நீங்கள் மீண்டும் உதவ வேண்டும் என்று பாமகவையும் நாங்கள் அணுகினோம், தேமுதிகவையும் நாங்கள் அணுகினோம். உங்களுக்கு தெரியும், எங்கள் தலைவர்கள் அந்த தலைவர்களை சந்தித்து பேசினார்கள். அதே போல் விக்கிரபாண்டியிலும் நாங்குநேரியிலும் நடந்த இடைத்தேர்தலில் எங்கள் தலைவர்கள் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இரண்டு தலைவர்களும் சந்தித்து பேசினார்கள். பேசி எங்களுக்கு கூட்டணி தொடரும் என்ற நிலை இருக்குமானால் இப்படி இந்த சந்திப்பு நடந்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு கூட்டணி ஒப்பந்தமே போடப்படுவது எப்படி என்றால், இப்போது நடைபெறுகின்ற 2019 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கீழ்காணும் கட்சிகள் கீழ்காணும் இடங்களில் போட்டியிடுவதென்றும் ஆங்காங்கே இருக்கின்ற தங்களுக்கு இருக்கின்ற அந்த வாக்குகளை கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்கு உழைத்து பாடுபடுவதென்றும் இதன் மூலம் வந்து ஒப்பந்தம் செய்கிறோம் என்றுதான் கூட்டணி போடுகிறோம். ஆக அந்த தேர்தலோடு கூட்டணி என்பது முடிந்து விடுகிறது ஒன்று. அதற்கடுத்து தோழமை என்பது எங்களுக்கு தொடர்கிறது. இந்த தோழமை என்பது தொடர்கிறது என்பதை வைத்துத்தான் கூட்டணி தொடர்கிறது என்று அவர்கள் கருத்து சொல்லிக் கொண்டு வருகிறார். நீங்க எல்லா கட்சியுடையும் தோழமையா இருக்கிறீங்க திமுகவை தவிர அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல யாரும் இப்ப மாற்றுக்கிறது தெரிவிக்க விரும்பல, எல்லோருக்கும் ஒரு நட்பு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய கூட்டணி உள்ளதான் இருக்கிறாங்க, தோழமையாவே இருக்கட்டுமே, ஆனா உங்களை மீறி நான் செயல்படுவேன் சார், என்னால இவ்வளவு இடத்த தனியா நிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அது நீங்க கடந்து போயிடுவீங்களான்னு நான் கேக்குறேன். இல்லை, அவங்க அப்படி செய்ய ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுடைய மதிப்பீடுகளை வந்து தங்களுடைய பலத்தை மதிப்பீடு செய்து பார்க்கின்ற உரிமை இருக்கிறது. அந்த உரிமையில் அந்த கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கின்ற எல் முருகன் அவர்கள் நாங்கள் 60 இடங்களில் போட்டியிட்டால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். அவர் போட்டிட்டு பார்க்கட்டும், வருகின்ற தேர்தலில் போட்டிட்டு பார்க்கட்டும், அவருக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பு இருக்கு சொல்றீங்களா? இல்ல இல்ல, போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் உரிமையும் அவருக்கு இருக்கிறது. இல்ல அது இருக்குது, ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பலம், அந்த 60 இடங்களை வெற்றி பெறும் அப்படிங்கிற பலம் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கறத கேள்வி உங்ககிட்ட. அல்ல, அந்த பலம் இருக்கிறதா இல்லையான்னு தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி தோல்வி வந்தால் தானே தெரியும். இப்ப வந்து கடந்த தேர்தலில் எங்களோட கூட்டணியாக இருந்தார்கள், அதற்கு முந்தைய தேர்தலில் தனித்தின்றிருக்கிறார்கள், அது ஒரு கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கிறார்கள். அவருடைய பலம் என்னவென்று நமக்கு தெரியும், வேவரிங் மாறி மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு என்ன 1% இருக்கிறது, அது என்ன 1% இருக்கிறது என்பது பிஜேபிக்கும் தெரியும், சகோதரர் எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் அதையெல்லாம் பின்புலமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் நாங்கள் 60 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றால் வேற ஒரு காரணத்துக்காக இப்படி சொல்கிறார். அவருடைய பலம் அவ்வளவு பலம் உயர்ந்து விட்டது என்று நான் கருதவில்லை. வேறொரு விஷயத்தை மறைச்சு சொல்றாப்புல இருக்குது, என்ன காரணம் கூட வெளிப்படையா நீங்க சொல்லலாமே, என்ன வேறொரு காரணம் என்ன? இல்ல, அவர்கள் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக சொன்னாங்க, வளர்ந்திருக்கிறோம், எங்களை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எங்களை நடத்தியதை போல இனிமேல் நடத்த முடியாது, கொஞ்சம் கூடுதலா எங்களுக்கு இடம் வேண்டும் என்று டிமாண்ட் கூடுதல் டிமாண்ட் வைப்பதற்காக அப்படி சொன்னாலும் சொல்லலாம். சில கட்சிகள் அப்படி சொல்லுகின்றன, நம்முடைய நாங்கள் தனித்து போட்டியிடுவதைத்தான் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்று நம்முடைய தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடு சொல்லியிருக்கிறார்கள். 100 இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று பாமகவும் சொல்லியிருக்கிறது. அப்படி சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அந்த உரிமையின் அடிப்படையில் தான் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களை சொல்ல வேண்டாம் என்று நாங்கள் சொல்ல முடியாது, ஆனால் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் தான் முடிவு செய்யப்படும். தேர்தல் காலத்தில் பிஜேபியோட கூட்டணி இருக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர்கள் விரும்புவார்களே ஆனால் அவர்கள் கலந்து பேசி முடிவெடுப்பார்கள். ஓகே, உங்க முதல் கட்டத்தை எடுத்துக்கிறேன். பிரியன் சார், நீங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு, கூட்டணியில எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனாலும் நாங்க வந்து தனிச்சின்னா இவ்வளவு வாக்குகளை பெறுவோம் அப்படின்னு பாஜக சொல்றாங்கன்னா அதிமுகவிற்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறது பாஜக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு கூடுதலா ஒரு கேள்வி கேட்டுறேன், ஒருவேளை ரஜினியுடைய வருகை பாஜகவிற்கு பலம் ஏற்படுத்தலாம், ஏன்னா திரு எல் முருகன் அவர்கள் சமீபத்தில் கூட சொல்லியிருந்தாங்க ரஜினி ரொம்ப நல்ல மனிதர், அவரை பாஜக வரவேற்கும் அப்படின்னு வெளிப்படையாக கூட பேசியிருந்தாங்க. அப்படின்னும் போது ஒருவேளை ரஜினி எங்க பக்கம் வரலாம், அதனால அதிமுக கொஞ்சம் கவனமா இருக்குன்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்களா அதிமுக? அதாவது முதல்ல வந்து பாஜக பலம் என்ன அப்படின்றது கடந்த கால செயல்பாடு, கடந்த காலம் அவங்க வாங்கிய ஓட்டுக்கள் தான் நம்ம தீர்மானிக்கிறத நம்ம பாக்குறோம்.
அதை எடுக்காத நம்ம பேச முடியாது. ஆக்சுவலா 2016 அவங்க வாங்கின ஓட்டு வந்து 2.8%, 232 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க, 268 தொகுதிகளில் டெபாசிட் போச்சு அவங்ககிட்ட. ஆக்சுவலா ஒரு சவுத்துல பாத்தீங்கன்னா ஒரு 54 தொகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு 10 தொகுதிகளில் தான் வந்து 10,000 மேல ஓட்டு வாங்கினாங்க. திருச்சுழியில 1779 ஓட்டு வாங்கினாங்க, நாகர்கோவில் அதிகபட்சமா 46,000 ஓட்டு வாங்கினாங்க. அது வந்து 2016. 2019 மோடி 5 தடவை வந்து பிரச்சாரம் பண்ணார், பலமான கூட்டணி தான் அது, அதுல சந்தேகமே கிடையாது. அதிமுக பாஜக தேமுதிக பாமக கூட்டணி பலமான கூட்டணி, சந்தேகம் கிடையாது. ஆனால் அவ்வளவு மத்தியிலும் அதிகாரம் மாநிலத்திலும் அதிகாரம் இருந்து கூட வந்து இவங்க 5 தொகுதியில ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியலன்றது பாக்கணும் நம்ம. இப்போ 2019 அப்புறம் 2019 அப்புறம் என்ன இங்க நிலைமை மாறி இருக்கு? பாஜகவுக்கு வளர்ச்சி வரா மாதிரி என்ன நிலைமை மாறி இருக்கு? பல மசோதா சேர்ந்திருக்காங்க, எங்களோட ரொம்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு எஸ் ஆர் சேகர் சார் அதை நிலைநிறுத்துறாரு. இதெல்லாம் தானே எப்படிப்பட்ட ஒரு, இல்ல இல்ல, எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியா இருந்தாலும், எப்படிப்பட்ட கட்சியோட எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியா இருந்தாலுமே அது அவர்கள் வந்து ஒரு கட்சிக்காரர்களா வந்து அவர்கள் அப்படிதான் சொல்ல முடியும். பட் பொதுவா இருந்து பார்க்கும்பொழுது நம்ம எப்படி அதை பார்ப்போம்னா, எப்படிப்பட்ட ஒரு, நீ துரசாமி சேர்ந்ததுனால பின்னாடி எத்தனை ஏடிஎம்கே எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க, கூகா செல்வம் போனாரு, எத்தனை பேர் வட்ட செயலர் கூட பின்னாடி போலையே சார், அதுதான் இங்க நிலைமை. அதே நீங்க பாத்தீங்கன்னா வேதாரணியத்துல வந்து வேதரத்தின சேர்ந்த போது அங்க இருக்கிற நாகை மாவட்டத்திலிருந்து எத்தனை பாஜக இருந்து வந்து திமுக சேர்ந்தாங்க, ஆள் சேர்ந்த பொறுத்திருக்கு, நீங்க ஒத்தர ஒத்தரா கூட்டி போறதுக்கும். இப்போ நீங்க திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பாஜக இருந்து வந்து திமுக சேர்ந்தாங்க, இந்த லோயர் லெவல்ல இருந்து வந்து சேர்றாங்க, கூகா செல்வத்தோடையும் துரசாமியோடையும் எத்தனை லோக்கல் திமுகவினர் போனாங்க, அதெல்லாம் வந்து ஒரு விஷயம். அது நான் அதை அதிகமா பேச வரும்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எஸ் ஆர் சேகரோட உரிமை. ஆனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த வளர்ச்சி வந்து சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு, மத்தியில ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிறதுனால அவர்கள் இயங்குவது வந்து கொஞ்சம் பெருசா பிரம்மாண்டமா தெரியற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. அவர் சொல்ற மாதிரி இளைஞர்கள் நிறைய சேர்ந்ததுனால அவங்க வலைத்தளத்துல ரொம்ப ஆவேசமா இருக்காங்களோன்னு தெரியாது. அவர்கள் எடுத்துள்ள சில பிரச்சாரங்கள், அவர்கள் கைவசம் எடுத்த சில விஷயங்கள் வந்து பரபரப்பா பேசப்பட்டன. உதாரணமா வந்து கருப்பர் கூட்டம், முருகன் விஷயங்கள்லாம் வந்து அவங்க பிரமாதமா பேசப்பட்டது, சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டது, அதை வந்து ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான ஆயுதமா பயன்படுத்தினாங்க. ஆனா தேர்தலில் வந்து கடவுள் அல்லது வந்து மதம்லாம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு தேர்தலில் ஈடுபடும்ன்றது நம்ம இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால தான் சொல்றேன், இவர்கள் சொல்லுகிற வளர்ச்சி, எஸ்ஆர்சி அவர்கள் சொல்லி எஸ்ஆர் சேகர் சார் சொல்ற வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம தேர்தலில் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுமே தவிர எப்போதுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து அதாவது மத்தியில அவங்க செய்யற விஷயங்களுக்கும் மாநிலத்துல சில இருக்கிற விஷயங்களுக்கும் தரிச டிஃபரன்ஸ் எப்போதுமே பாத்தீங்கன்னா, நேஷனல் இன்ட்ரெஸ்டும் ரீஜனல் இன்ட்ரெஸ்டும் எப்போதுமே முரண்பட்டே இருக்கும். எப்போதுமே நீங்க மும்மொழின்னு சொன்னீங்கன்னா நாங்க இருமொழி சொல்லுவோம், நீங்க வந்து நீங்க தஞ்சை டெல்டா பெட்ரோலியம் மண்டலம்னு சொன்னா நாங்க வேளாண் மண்டலம்னு சொல்லுவோம், நாங்க நீங்க வந்து ஸ்டெர்லைட்டை கொண்டு வாங்கன்னு சொன்னா ஸ்டெர்லைட்ட வேண்டாம்னு சொல்லுவோம், நீங்க வந்து எட்டு வழிச்சாலையை கொண்டு வாங்க காவேரியில நீங்க ஒரு நிலை எடுக்கலாம். ஏன் தமிழ்நாட்டு தேசிய கட்சிகள் ஏன் வரல? காங்கிரஸையும் சேர்த்துதான் சொல்றேன். ஏன்னா தேசிய விஷயங்களுக்கும் மாநில விஷயங்களுக்கும் முரண்பட்டு எப்போதுமே முரண் இருக்கு, ஒரு ஒரு முரண் இருக்கு எப்போதுமே. அந்த முரண் தான் திராவிட கட்சிகளோட பலம், அந்த முரண் தான் திராவிட கட்சிகளோட பலம். அந்த முரண்க்குள்ள தேசிய கட்சிகள் உள்ள வர முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது. ஏன்னா நீங்க டக்குன்னு டூ லாங்குவேஜ் ஃபார்முலா பிஜேபி ஏத்துப்பாங்களா? டக்குன்னு ஏத்துக்க முடியுமா அவங்களால? முடியாது. சோ அதனால மாநில நலன்கள் வேற, அந்த தேசிய நலன்கள் வேற, நமக்கும் அவங்களுக்கும் எப்போதுமே ஒரு முரண்பட்ட விஷயம் இருக்கு. அந்த முரண்பட்ட விஷயங்கள் தான் திராவிட இயக்கங்கள் இங்க இருக்கு. 53 வருஷமா ஒரு சித்தாந்தம், ஒரே சித்தாந்தம் ஆட்சியில இருக்குன்னு எஸ் ஆர் சேகர் சொல்றார், கரெக்டர். அப்போ நீங்க எவ்வளவு தெளிவா நீங்க இருக்கணும்? இன்னும் ஏன் குழப்பறீங்க கூட்டணியில் இருக்கும்? தெளிவா வாங்க வெளியில, கழகங்கள் இல்ல தமிழகம் திமுக கூட்டணி வேறங்க அப்படிங்கிறாரு. கொள்கை வேற கூட்டணி, நீங்க நான் சொல்லிடுறேன், கொள்கையை வேற கூட்டணி வேற தான். நான் என்ன சொல்றேன், அந்த கூட்டணி வேற, கூட்டணி வேற, கொள்கை வேற தானே. உங்களுக்கு உங்க கொள்கையை அமல்படுத்துங்க, கழகங்கள் இல்லாத தமிழகம் அது உங்க கோஷமா இருக்கு. நீங்க இப்போ வாங்க களத்துக்கு, எதுக்கு இங்க கூட்டணி தொடர்ந்து வரவழா குழவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம், நாளைக்கு ரஜினி வராரா இல்லையா அடுத்த கட்டம் களத்துல குதிங்க. இந்த ரெண்டு கழகத்துக்கும் மாற்றாங்க, நாங்க எதுக்கு நீங்க இப்ப குழப்பறீங்க? அதிமுக கூட்டணி இருக்கும், இடங்கள் அதிகமாக வாங்கறதா நீங்க இது மாதிரி பேசுறீங்கன்னு அன்பர் ராஜா சொல்றாரு. அப்போ நீங்க இப்பவே தெளிவாகலாமே, கழகங்கள் இல்லாத தமிழகத்துக்கு நீங்க இப்பவே தெளிவாயிட்டீங்கன்னா ஒரு நடுநிலையா இருக்கிற மக்கள், ஒரு 10-15% மக்கள் யோசிப்பாங்கல்ல, சரி ரெண்டு கழகத்துக்கு மாற்றாக வராங்கன்ட்டு. அப்ப ஏன் இன்னும் குழப்பறீங்க, இன்னும் ஏன் குழப்பிட்டு இருக்கீங்க? தெளிவா வாங்க, திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம். நீங்க இந்த மாதிரி அதிமுக கூட்டணியில தொடரணும்னு நீங்க குழப்பிருந்தீங்கன்னா உங்களோட செல்வாக்கு வளராது, மக்கள் வந்து
நீங்க ஏதோ ஒரு கழகத்தோட சேர போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் ஒதுக்கதான் செய்வாங்க. தெளிவா ரெண்டு கழகத்துக்கு மாற்றாவாங்க, ரெண்டு கழகத்துக்கு மாற்றாவாங்க. அடுத்த சுட்டு கருத்து உங்கள்ட்ட தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவான ஒரு பாயிண்ட்டுக்கு திரு பிரியன் சார் கொண்டு வந்திருக்கிறாரு நான் நினைக்கிறேன். ஒரு கட்சி பலம் பெறணும் அப்படின்னா அந்த கட்சி மக்கள் மத்தியில நல்ல கருத்துக்களை ஒரே மாதிரியான நேர்மையான கருத்துக்களை சொன்னாதான் பலம் பெற முடியும் அப்படிங்கறத அவரோட பாயிண்ட். அப்படின்னும் போது என்னுடைய ஒரு பாயிண்ட் கழகங்கள் இல்லாத ஆட்சி தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எதுக்காக கூட்டணியில் இருக்கணும்? வேண்டாமே அதிமுக திமுக எதிர்த்துட்டு நீங்க அரசியல் செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்பதான் அதிகமா பலம் பெற முடியுங்கிறாரு அவர். அதாவது இந்த விவாதத்திலேயே அதிமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு அவர் பிரியப்படுறாரு. ஆக கான்ஸ்டன்ட் சோஸ்து ஒருத்தர் இருக்காருங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நானு. அவங்க சார்பா பேசுறது அவர் சொல்றாரு. உங்க நன்மைக்குதான் சார் சொன்னேன், உங்க நன்மைக்குதான் சார். ரெண்டு கழகங்களையும் நீக்கணுங்கிறதா சார் உங்களுடைய அடிப்படை கொள்கை. அப்ப அதையே வெளிப்படையா நம்ம மக்கள் மத்தியில சொல்லி பாருங்க, நாங்க ஒரே சித்தாந்தத்துல கழகங்கள் இல்லாத ஆட்சியை கொடுக்க போறோம் வெளிப்படையா வந்து பேசுங்க சார். அப்பதான் சார் பலம் அதிகமாகும் மக்கள் மத்தியில. அதாவது பிரியனுடைய அடிநாதத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நான் புரிந்து கொண்டேன். ஆனாலும் கூட அதற்கு காலம் கைகூடி வருமானு தெரியாது. இருந்தாலும் கூட அதாவது இந்த விவாதத்துல நான் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு, அந்தந்த கொள்கையோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொள்கைகளை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சு லாக்கர்ல பூட்டிட்டு தான் மறுபடியும் கூட்டணிகள் சேர்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வேரோடும் வேறு மண்ணோடும் எங்களை எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணியில இருந்தோம். அண்ணன் ரவீந்திரன் கூட அழகாக சொன்னார், ஒரு நல்ல தலைவர் வாஜ்பாய் இருந்தாரு, அதனால அந்த அது வரையில நல்லா இருந்தீங்க, இப்ப கெட்டு போயிட்டீங்கன்னாரு. அதனால அவர்களோடு சேருகின்ற போது நாங்கள் நல்லவர்கள், ஆனா வெளியே வந்துட்டோம்னா எங்களுக்கு அந்த பேரை கொடுக்க மாட்டாங்க, மாத்தி கொடுத்துருவாங்க. அதே மாதிரியாக கழகங்கள் இல்லாத தமிழகம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. அதுதான் எங்களுடைய அஜெண்டா, எங்களுடைய லட்சியம். ஆனா அதற்கு இப்போது தேவையில்லை. ஏன் கேட்டீங்கன்னா ஒரு ஒரு அப்சல்யூட்டான ஒரு லட்சியகரமான ஒரு விஷயத்தை நோக்கி போகணும் அப்படிங்கறதுல நாங்கள் குறிப்போடு இருக்கிறோம். ஆனால் அதை எப்போது அமுல்படுத்த வேண்டும், அது எப்போது முடியும், அது எப்போது சாத்தியம், அதற்கு எப்போது எங்களுக்கு பலம் கிடைக்கும் என்பது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து கூட்டணி இருக்கிறோம், இன்றைக்கு அந்த கூட்டணியை தொடருவதற்கு விரும்புகிறோம். இப்ப ஒரு சின்ன கேள்வி இதை மட்டும் உள்வாங்கிக்கோங்க. சின்ன கேள்வி, இப்ப நான் வந்து ஒரு மூன்றாம் நபர் சார், நான் வந்து ஒரு பாமர மகன், நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறேன், எனக்கு அவங்களுடைய கொள்கைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கதான் சொல்றாங்க கழகங்கள் இல்லாத ஆட்சி, எனக்கு திமுகவும் பிடிக்கல அதிமுகவும் பிடிக்கல, நான் உங்களை நோக்கி வரேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் பலம் பெறணும் பாஜக நினைக்கிறேன், ஆனாலும் நீங்க இல்ல கொஞ்ச நாளைக்கு அதிமுக கூட இருந்துக்கலாம், கொஞ்ச நாளைக்கு திமுக கூட இருந்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா எனக்கு எப்படி சார் உங்க கட்சியில வந்து சேரணும்னு தோணும்? இப்ப வந்து நாங்க என்ன வந்து பாலிசி வச்சிருக்கோம், என்ன லட்சியம் வச்சிருக்கோம், இந்த தேர்தலை எப்படி அணுக போகிறோம் என்று நாங்கள் ரகசிய கூட்டத்தில் பேசின விஷயத்தெல்லாம் இப்போ நீங்க உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து நீங்க இவங்க வந்து சேர்ற ஆளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேக்குறீங்க. அல்ல, அதாவது இன்றைய கள யதார்த்தம், இன்றைய கள நிதர்சனம் வந்து நாங்கள் கூட்டணியில இருக்கிறோம். இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணா அன்வர் ராஜா இருக்காரு, ஏன் ரவீந்திரனே இருக்கிறார். நான் பேச்சுக்காக சொல்லுகிறேன், அன்வர் ராஜா வந்து நாளைக்கு வந்து பிஜேபிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையினால கூட்டணி இல்லைன்னு சொன்னா அவருடைய கருத்துக்கள் பேச்சுக்கள் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அண்ணன் ரவீந்திரனே நாளைக்கு வந்து வேற ஒரு முடி ஒரு பேச்சுக்காக தான் சொல்றேன், நீங்க வேற ஏதாவது விஷயமா நினைச்சுக்காதீங்க. அப்படி இருக்கின்ற போது ஒரு கூட்டணி மாறுகின்ற போது அந்த பேச்சு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ளே கூட்டணியை தவிர்த்து உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் 1000 கூட்டணி என்கின்ற போது அந்த 1000 லாக்கரில் வைத்து பூட்டப்படும். இப்போது நாங்கள் இந்த எங்களுக்கென்று ஒரு தனி அஜெண்டா போட்டு வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஒருவேளை இந்த கூட்டணியை கைகூடாமல் போனால் அன்றைக்கு என்ன மாற்று என்பதை நாங்கள் மட்டுமல்ல அதிமுக மட்டுமல்ல ரவீந்திரன் எல்லாருமே அவர்கள் மாநிலே தேர்தலை நோக்கி சிந்தித்துத்தான் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா சார், ஏற்கனவே சார் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா பக்கத்துல நண்பர்னு சொல்லி பக்கத்துல நண்பர் கூட கைப்பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க, ஆனா இன்னொரு பக்கம் நண்பரை எப்படியாச்சும் கழட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டும் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பொதுமக்கள் பரவாயில்ல எப்படி சார் நம்புவேன்?
நம்பிக்கைக்குரிய கட்சியா நம்பி பாஜகவை பார்ப்பேன், அப்பதான பாஜக பலம் பெறும். அருள் வந்து நான் வாதம் செய்கிறேன், நீங்க வந்து விதண்ட வாதம் செய்கிறீர்கள். கூட்டணி இருக்குன்னு கேக்குறேன், இல்ல 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 இல்லன்னு சொல்லு, நாளைக்கு அதுதான் வந்து பிளாஷ் நியூஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அல்ல, இப்ப உண்மையான கருதர்சனம் எல்லா ஆப்ஷனும் ஒரு கட்சிக்கு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேனே, ஆப்ஷன் ஏ பிஜேபிக்கு அதிமுக கூட்டணி, ஆப்ஷன் பி இந்த கூட்டணி இல்லைன்னா தனித்து, ஆப்ஷன் சி இன்னமும் ஒத்த கட்சிகளோடு சேர்ந்து ஒரு மூன்றாவது அணி அமைப்பது, இப்படி எல்லா ஆப்ஷன், ஆப்ஷன் டின்னு ஒண்ணு இருந்து அந்த டீயும் பார்ப்போம், திமுக கூட்டணி ஆப்ஷன் டி என்று எல்லா விதத்தையும் தான் எல்லா கட்சிகளும் பார்க்கும். ஆகவே இப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏயை நாங்கள் முக்கியத்துவமாக எடுத்துருக்கோம், கூட்டணியில தொடர்கிறோம். ஓகே சார், உங்களோட முக்கியமான கருத்தை எடுத்துக்கிறேன். கான்ஸ்டன்டைன் சார், உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஏற்கனவே தமிழகத்தினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த அரசியல் களத்தை திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு கொண்டு போகணும் தான் எல்முருகன் விரும்புறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு திமுகவும் வந்து நிறைய விஷயங்கள்ல உடன் மட்டும் தான் போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்க சொன்னீங்க மத்திய இருக்கிறோம், ஏன்னா மத்தியில பாஜக ஆடுறாங்க அப்படின்னு. ஆனா நீங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவில பல விஷயம் கடுமையா இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா கூட உங்க கட்சியில இருக்கக்கூடிய பிரியன் சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் போலனா கூட முக்கியமான பதவிகள் இருந்தவங்கள பாஜக நோக்கி தான் போறாங்க. முற்றிலும் மாற்று சித்தாந்தம் அப்படின்னும் போது, ஒன்று திமுக சித்தாந்த ரீதியால வலிமை குறைந்து வராங்க, அல்லது திமுக வெர்சஸ் பாஜகனே அடுத்த தேர்தல் காலம் கொண்டு போகப்படுகிறது, அவங்களுடைய பார்வை என்ன? அதாவது இதுல வருத்தப்பட வேண்டியது யார் அப்படின்னா அதிமுக தான் வருத்தப்படணும். அதிமுக தான் இப்ப ஒரு பரிதாப நிலையில இருக்கு. அதாவது திமுக வெர்சஸ் பாரதிய ஜனதா அப்படின்னு போகுதுன்னா அப்ப அது யாருடைய வலிமை குன்றி இருக்கிறது, யாருடைய இயலாமையை சொல்லுகிறது என்று சொன்னால் அதிமுகவினுடைய இயலாமையை சொல்லுகிறது. அப்பனா பாஜக வலிமையை அடிச்சு நடத்துக்கிறீங்களா? இல்ல, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். அதுக்குதான் அண்ணா அன்வர் ராஜா அழகா பதில் சொன்னாரு, நாங்க வேலூர் இடைத்தேர்தலையும் பிஜேபியை கண்டுக்கல, குடியாத்தம் நாங்குநேரி இந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலையும் பிஜேபியை கண்டுக்கல அப்படிங்கிறத அவரு தெளிவா, அதாவது ஒரு பெரிய மனிதனுக்குள்ள தோரணையில அதை கரெக்டா அப்படி கொண்டு போனார். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லின்னா, அவருக்கு தெரியும் இவங்களை கூட்டிட்டு போறதை விட நம்ம தனியா போனாவே சரியா இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு அதிமுக வருது அப்படின்னா பிஜேபி எங்க இருக்கு அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. இப்ப இதுல எங்களுடைய ரோல் தமிழக பாஜகவை பத்தி நாங்க என்னைக்காவது பேசியிருக்கோமா? தமிழ்நாடு எல்முருகன் அவர்களுக்கு எதிராக நீங்க எந்த கருத்துமே சொன்னதே கிடையாதா, அல்லது எல்முருகன் உங்களை எதிர்க்க சொன்னதே கிடையாதா? இதுவரைக்கும் எங்க தலைமையில இருந்து ஏதேனும் ஒன்று நீங்க ஒரு சான்று காட்டுங்களேன், தமிழக பாஜகவை பத்தி நாங்க பேசின இடத்தை எங்கேயாவது சொல்லுங்களேன். கிடையவே கிடையாது. எங்களுக்கு நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், எங்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் எதிரியாக நிற்கக்கூடிய தகுதி இன்றைக்கும் அதிமுகவுக்குத்தான் உண்டு, நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன். அதை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ரெண்டு பேர் எல்லா இடத்திலும் எதிர்த்து நிற்க முடியும் என்று சொன்னால் அது திமுக வெர்சஸ் அதிமுக தான். ஏன்னா இது இன்னைக்கு நேத்து போடப்பட்ட களம் அல்ல, யுத்த களம் அல்ல. இது ஏறத்தாழ நாங்க வந்து 67 ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு எடுத்தா கூட 77 இருந்து அதிமுக. சோ இது வந்து எங்களுடைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்னைக்கு எங்கள் தளபதியார் அவர்கள், அதே மாதிரி அங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெட்டையர்கள், இவங்க கொண்டு வர. ஒருவேளை இன்னைக்கு அந்த ரெட்டையர்களினுடைய போக்கு அல்லது இந்த அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியாக இல்லாமல் பார்சியல் பிஜேபி பார்சியல் ஏடிஎம்கே எந்த போக்கில் போவதால், ஒருவேளை அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் எப்பொழுதுமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து இடமாற மாட்டாங்க, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது 1991 ராஜீவ்காந்தி கொலை அதுல வந்தப்போ ஒரு பெரிய அலை ஏற்பட்ட போது கூட திமுக 25% வாக்குகளை வாங்கியது, ஒரே இடம் தான் ஜெயிச்சோம். அதே நேர்மாறா 96 ஒரு ஊழல் அலை ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக அடிக்குது, ஜெயலலிதா அம்மையாரே தோத்து போறாரு, 4 இடத்துல மட்டும்தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஏறத்தாழ 19%, 20% வாங்கி இருந்தது. அப்போ இவங்கெல்லாம் வந்து தீவிரமான தொண்டர்கள், இவங்க வந்து மாறவே மாட்டாங்க, திமுக அதிமுக தான் நிற்பாங்க. ஆனால் அதிமுகவில் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால்
அல்லது திமுக ஒரு நல்லாட்சி கொடுத்தோம்னா அந்த ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க சூழலை பொறுத்து மாறுவாங்க. ஓ இந்த முறை ஆட்சி நல்லா இருக்கு அப்ப நம்ம இதை தொடரலாம், இல்ல இந்த முறையும் ஆட்சி சரியில்லை மாறலாம் என்று மாறுவார்கள். அப்படித்தான் களம், தேர்தல் களம் மாறும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கடந்த தேர்தலை பார்க்கிற போது, 2019 பாராளுமன்ற தேர்தலை பார்க்கிற போது அதிமுக சிதை உற்றிருக்கிறது. நான் அதை மறுக்கவில்லை. அதிமுக தன்னுடைய நிலையில் சிதை உற்றிருக்கிறது, சில சங்கடங்களை சிரமங்களை அது சந்திக்கிறது. ஆனாலும் சொல்லுகிறேன், எங்களுக்கு எதிரியாக களத்தில் நிற்கிற தகுதி அதிமுகவுக்குத்தான் உண்டு என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பிஜேபி வளருதோ இல்லையோ தம்பி, அருள்மொழிவர்மன் வந்து பிஜேபி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாமான்னு பாக்குறீங்க? இல்ல, இந்த மாதிரி அருள்மொழிவர், இது கராத்தேவும் இல்ல, இது மான் கராத்தேவும் இல்ல, இது அரசியல். இங்க என்னங்கிற யதார்த்தத்தை நான் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா சார், உங்களோட பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அன்பழகன் சார், உங்கள்தான் கேட்கணும். தொடர்ந்து அதிமுக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அழுத்தங்கள், உதாரணத்திற்கு நீட்டை வந்து விலக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. மருத்துவர், சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு விஜயபாஸ்கர் அனுப்பியிருந்தாங்க. அதனுடைய விஷயம் இப்ப என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஏற்கனவே இது போன்ற பல விதமான விஷயங்களை மத்திய அரசுக்கு கொடுக்குறீங்க, மத்திய அரசாங்கம் முற்றிலுமா உங்களை நிராகரிக்கிறாங்க, மறுதளிக்கிறாங்க. உங்களுடைய எந்த விதமான கோரிக்கையும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை பெற்றதா தெரியல. அப்படின்னும் போது உங்களுடைய பேச்சுக்கு எந்த விதமான வேல்யூவும் இல்லையே சார் மத்திய அரசு பாஜக கிட்ட இருந்து. அப்புறம் எப்படி சார் நீங்க கூட்டணியில தொடர்றீங்க? அப்புறம் எப்படி சார் பாஜக வலிமையா இருக்குன்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக என்கிற கட்சி தமிழ்நாட்டில் வலிமையாக இல்லை. மத்தியில் பாஜக என்ற ஆட்சி வலிமையான ஆட்சியாக இருக்கிறது. எனவே நாங்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்கள் வைக்கின்ற எந்த கோரிக்கையும் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை, செவிசாய்ப்பதில்லை. நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்கிறோம், அது எங்களுடைய கொள்கை. இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கொள்கை. மும்மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறோம், இது ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வைத்திருக்கின்ற கொள்கை. நீட் தேர்வு வந்தால் அது வந்து சமத்துவத்திற்கு இடம் தராது, ஏழை மாணவர்கள் அதில் தேறி வர முடியாது. ஏழை மாணவர்களுக்கான முறையான கல்வியை வழங்கிவிட்டு தான் நீட் தேர்வு வைக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய வாதத்தை வைக்கிறோம். அதுல இடஒதுக்கீடும் அடிபட்டு போய்விடும், ஏழைகள் மேலே வர முடியாது என்கிற காரணத்தால், ஏழைகளுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படும் என்கிற காரணத்தால் நீட் தேர்வு நாங்கள் வேண்டாம் என்று சொல்வது எங்களுடைய கொள்கை. பல விஷயங்களை நாங்கள், இது மட்டுமல்ல, பல விஷயங்களை நாங்கள் ஜிஎஸ்டியை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். ஜிஎஸ்டி எதிர்த்து ஓட்டு போட்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக தான். எனவே வந்து இது கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமில்லை என்று அபிடவிட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது நாங்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறோம். நிறைய விஷயங்களை நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறோம். அப்படின்னும்போது அவர்கள் எதிர்கட்சியா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்க முடியாது. ஆனா அதிமுக கேட்க முடியும், என்ன ஆச்சு, ஸ்டேட்டஸ் என்ன, நீங்க சொன்ன பாஜக செஞ்சிட்டாங்களா? அப்படி செய்யலன்னா நீங்க எதனா வலிமை குறைவா இருக்கீங்கன்னு அர்த்தம்? அப்படி இல்லை. அதாவது நாங்க வந்து கொள்கை ரீதியான விஷயங்களில் பாஜக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. சரி சார், பாரதிய ஜனதா கட்சி மும்மொழி கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க, நாங்க இருமொழி கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். அது வந்து அதிமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, மத்தியில் இருக்கிற எந்த அரசாங்கமும் அதை ஏற்காது. பிஜேபிக்கு என்று சில அஜெண்டாக்கள் இருக்கின்றன, அந்த அஜெண்டாவைப்படிதான் அவர்கள் செயல்படுகிறார்கள். எனவே அதிலிருந்து அவர்களை எங்களுடைய அரசு மாற்ற முடியும், மாற்ற முடியாது, அதை யாருனாலும் மாற்ற முடியாது. மத்திய அரசாங்கம் ஒத்துக்க மாட்டாங்க. நாடாளுமன்றத்தில் அவர்கள் வலிமை அதிகம், மாநில அரசு தான் எங்களிடம் இருக்கிறது. அந்த வலிமை, அதிகமான வலிமையை வைத்து அவர்கள் ஏதாவது அங்க நீட் தேர்வுக்கு எதிராக, நீட் தேர்வு வேண்டாம் என்று அதை முறியடிக்க முடியுமா?
அதாவது அண்ணன் சொல்றாருல இப்ப ஓபிசிக்கு எதிராக யார் இஸ்யூ ஆக்குனா, ஓபிசில இடஒதுக்கீடு வாங்கினது யாரு? நீட் தேர்வுல வந்து அந்த ஒரு நிமிஷம் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு போட்டு தமிழக அரசின் சார்பில் வழக்கு போட்டு நீங்களும் போட்டீர்கள், நீங்களும் போட்டீர்கள், நீங்களும் போட்டீர்கள், நாங்கள் தான் போடக்கூடிய தகுதியில் இருக்கிறோம், அரசாங்கம் வைத்திருக்கிறோம், நாங்கள் அரசின் சார்பில் அட்வொகேட்டுகளை அனுப்புகிறோம், நாங்கள் அதில் ஒரு வாதியாக சேர்ந்து கொள்கிறோம், அந்த அசோசியேஷன் அசோசியேஷன் தான் வழக்கு போட்டது, நாங்கள் ஒரு பார்ட்டியாக சேர்ந்து கொள்கிறோம், வெற்றி கிடைத்திருக்கிறது முழுமையாக இந்த வெற்றியை தேடித்தந்து நாங்கள் தான் முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். முழுமையா பேசிட்டோம் சொல்லுங்க சார். அதாவது இந்த ஓபிசி இஷ்யூ 2016 இருந்து இருக்கு, 19 நாங்க அந்த இஷ்யூவை கிளப்பி நாங்க கொண்டு வர்றோம். முதல் முதல்ல பாராளுமன்றத்தில் அதை எதிர்த்து லாயர் வில்சன் தான் முதல்ல குரல் கொடுத்து அந்த மினிஸ்டர்கிட்ட போய் கேட்கிறாரு. மினிஸ்டர் சொல்றாரு ஒரு வழக்கு பாதியில் இருக்கு, அது முடிஞ்சாதான் செய்ய முடியும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம போறோம், அதுக்கப்புறம் எல்லாரும் வழக்கு நம்ம திமுக மட்டுமில்ல, அதிமுக ஆளுங்கட்சின் மட்டுமில்ல, பல பேரும் வந்து பாஜகவை தவிர மீதி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெயிச்சோம். நான் வந்து அதை எனக்கு தான் வெற்றின்னு எங்க தலைவர் கூட சொல்லல, எல்லோருக்குமான வெற்றி, சமூக நீதிக்காக போராடக்கூடிய எல்லாருக்குமான வெற்றி. நான் எதை சொல்ல வரேன், நீட்டு தேர்வு அண்ணன் சொல்றாரு பாருங்க, நீட்டு தேர்வுக்கு பாஜக நாங்க காங்கிரஸ்ல கூட்டணியில இருக்கும்போது 2009 டிசம்பர்ல வந்தது சார், 2010 ஜனவரி 10 ஸ்டே ஆர்டர் வாங்கினோம், ஸ்டே ஆர்டர் வாங்கி நம்மகிட்ட நீட் நடத்த முடியாம நிப்பாட்டினோம். ஆனால் ஏன் அதிமுகவால் அதை பண்ண முடியல? 2 வருஷமா இந்த நீட்டு தேர்வுக்கான எதிர்ப்பை நம்ம சட்டமன்றத்துல தீர்மானமா நிறைவேற்றி மேல அனுப்பி 2 வருஷமா அந்த ஃபைல் எங்க இருக்குன்னே தெரியல. அப்புறம் கம்யூனிஸ்ட சேர்ந்த ஐயா ரங்கராஜன் அவர்களுடைய கேள்வியில தான் தெரியுது அந்த ஃபைல் ரிட்டர்ன் ஆகி தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு. 2 வருஷமா அது என்ன நடந்ததுன்னே தெரியாம ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குன்னா இது நடிப்பா உண்மையா சொல்லுங்க பாப்போம். அதாவது திமுக இருக்காது, நீட் தேர்வுக்கு எதிராக 2 முறை சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி தீர்மானம் முதலமைச்சராக இருக்கின்ற வரை நீட் தேர்வு தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை, அவர் அனுமதிக்கவில்லை, விடவில்லை. கூட்டணிக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது கழகங்களாச்சு குழு அப்படிங்கிறது வேற, ஆனா அதை நோக்கி செயல்படும் போது ஒரு சில விஷயங்களை நாங்க பாத்துக்கிட்டு அந்த தேர்தலுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு தான் நாங்க அடுத்த கட்டத்தில் நகர முடியும் அப்படிங்கிறார். ரொம்ப தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கிறதா அவர் வெளிப்படுத்துறார் சார். ஒரு அரசியல் கட்சி அவர் சொன்ன மாதிரி பலவிதமான அந்த ஸ்ட்ராட்டஜியை வகுப்பாங்க. அவர் சொல்றாரு இல்லையா, கூட்டணி அதிமுக கூட்டணி ஏ, அப்புறம் பி இல்ல வேற பல கட்சிகளோட நம்ம தலைமையில கூட்டணி, அப்புறம் சி அப்படின்னு போடுறாரு இல்லையா. அது எல்லா கட்சிகளும் வகுக்கிற ஒரு விஷயம்தான். பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப துரைசாமி சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, திமுக தான் எங்களுக்கு எதிரி, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி துரைசாமி சொன்னார். அதுவே வந்து நம்ம வந்து அதிமுகவை சைட் லைன் பண்ணி அதிமுக போட்டியிலேயே இல்லாத அளவுக்கு பாஜக நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது. அது இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இப்ப அன்பரவே மாட்டோங்க, நாங்க வந்து பொருட்டாக நினைக்கல அப்படிங்கிறாரு. இல்ல நம்ம பாஜக பார்வையில இருந்து பாக்குறோம் அதை. பாஜக அதிமுகவுக்கு பல சிக்கல்கள் இருக்கு சார், அதிமுகவுக்கு பல சொல்லி முடிச்சிருக்கேன், அதிமுகவுக்கு பல சிக்கல்கள் இருக்கு. 10 வருஷமா அது ஆட்சியில இருக்கு, அதுக்கு இன்குபன்சி ஃபேக்டர் ஒர்க் பண்ணும், அதுல சிஎம் கேண்டிடேட் யாருன்னு தெரியல, ஒரு குழப்பம் இருக்கு, ஒரு கெரிஸ்மேட்டிக் லீடர் அங்க இல்ல, அவர்கள் பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட அது எவ்வளவு தூரம் ஓட் பேங்க்ல ஒர்க் ஆகும் தெரியாது. அதனால பாஜக தன்னுடைய இயல்பாவே நினைக்கலாம்,
போக போக வந்து அதிமுக இன்னும் பலவீனமாகும் போது அதிமுக பாஜக நினைக்கக்கூடும், அவங்க ஸ்ட்ராட்டஜி ஒன்னா கூட இருக்கக்கூடும். அதனாலேயே வந்து திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. எங்க தலைமையில தான் கூட்டணின்னு சொன்னாங்க. அவர்கள் எல்லாம் என்னவாக இருக்கும்னா கேட்டு அவங்க எதிர்பார்க்கலாம். அது எதிர்பார்க்கறது ஒவ்வொரு கட்சியோட விருப்பம். அதிமுக பலவீனமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது போட்டிக்கு தேர்தல் அந்த போட்டி ஆக்சுவலா நடக்கும்பொழுது அதிமுக ஒரு பலவீனமாக காட்சி அளிக்கும்னு அவங்க நம்பலாம். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா அது நடக்குதோ இல்லையோ தெரியாது. அதிமுகல பல விதமான விஷயங்கள் இருக்கிறது. நம்ம பேசினேன் நானு முதல்வர் கண்ணீர் உட்பட பல விஷயங்கள் இருக்கு. அவங்க அதெல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா வந்தா கூட இன்னைக்கு நிலைமையில வந்து பிரச்சனை களம் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு நிலைமையில களம் அதிமுக திமுக தான் களம் இருக்கு தமிழ்நாட்டுல. அதை வந்து மாத்திர அளவுக்கு வந்து இன்னும் எந்த சக்தியும் இங்க வரல. ரவீந்திரன் சார் சொல்றாங்க இல்ல பாஜக வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது பாஜகவுடைய வளர்ச்சியா பார்க்கணுமா அப்படி பார்க்க முடியாம அதிமுக வீழ்ச்சியா தான் பார்க்க முடியும். அதிமுக சிதைவுற்றிருக்கிறது அப்படி ஒரு பாயிண்ட முன்வைக்கிறாரு ரவீந்திரன் சார். இல்ல இல்ல இப்போ அதிமுகவை பொறுத்த மட்டும் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். அந்த 22 தொகுதி இடைத்தேர்தலில் 13 தேவையான நண்பர்களை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். 3 வருட காலம் அவர்கள் ஆட்சியை வந்து கலத்தி வந்துட்டாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். பட் இப்பதான் முதல் பேட்டில் அவங்க சந்திக்கிறாங்க. முதல் பேட்டில் அவங்க இப்பதான் சந்திக்கிறாங்க. அவர்களுக்குள்ள டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. அவர்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கிறத பாக்குறோம் நம்ம. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் ஒரு பலவீனமா பாஜக பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பலவீனமாக பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக பலவீனம் அடையுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் பலருக்கு இருக்கலாம், பாஜகவுக்கும் இருக்கலாம். அதனாலதான் அவங்க வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி. நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு ரஜினி வந்தா வச்சுக்கோங்க, ரஜினியும் பாஜகவும் சேர்ந்தா அது டெஃபினட்டா அதிமுக பலவீனமான பட்சத்துல போட்டி திமுகவுக்கும் அவங்களுக்குமான மாறத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறத பாக்குறோம். ஆனால் இன்னைக்கு தேதியில வந்து களம் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக பதிவார ஓட்டுகள்ல 80% அவங்க ரெண்டு கட்சிகள் வந்து வாங்குறத நம்ம பாக்குறோம். அதுக்குள்ள இன்னும் ஊடுருவ மாதிரியான எந்த சக்தியும் இதுவரையும் தமிழ்நாட்டுல இதுவரையும் வரல. அது வரப்போற எலெக்ஷன்ஸ்ல வருமானது தேர்தலும் போது ஏற்படுற சூழலை பொறுத்துதான் நம்ம பேச முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிறதுல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போட காய்களை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாஜகவும் சில எதிர்பார்ப்புகளோட காய்களை நடத்திட்டு இருக்காங்க. தன் தலைமையில கூட்டணி அல்லது வேற வழியே இல்லைன்னா வந்து இல்ல அதிமுக ஒன்றுமே வலிமையா இருந்தா அதோட கூட்டணி, இல்ல அதிமுகவே இல்ல ரஜினி வந்தா ரஜினி கூட கூட்டணி வைக்க முடியும். பல ஆப்ஷன்ஸ் அவங்க பாக்குறாங்க. அது வந்து அவங்களுடைய இயல்பு. அது திமுக வந்து திமுக கூட்டணி ஏற்கனவே வலுவா இருக்கு. அதே சமயம் பாஜக இன்னொன்னு பண்றாங்க, நல்லா பாத்துக்கோங்க. அதிமுக பலவீன அடையுமான எதிர்பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பலமா இருக்கிற திமுக கூட்டணியை எப்படி பலவீனப்படுத்துறதுங்களோ அதுக்கான பிரச்சாரத்தையும் எடுக்கிறாங்க. கடவுள் மதம் போன்ற விஷயங்களை கையாளுறாங்க. அதுக்காக அந்த விஷயத்திலயும் திமுகவை பலவீனப்படுத்துற ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜியும் பாஜக சரியா பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக பலவீனமாகுமான ஒரு விஷயத்தையும் சைட்ல கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ போக போக இந்த சுச்சுவேஷன் எப்படி அன்போல்ட் ஆகுதுன்றத பொறுத்து பாஜக தன்னுடைய அந்த கேம் பிளான ஆரம்பிப்பாங்க. அதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. ஓகே சார், விவாதத்தினுடைய மைய கேள்விகளை திருப்பி வந்துடுறேன். உங்கள்ட்ட இறுதி கடத்த முதல்ல வாங்கிடுறேன். பாஜக தமிழ்நாட்டில் பலம் பெறுமா அல்லது பலம் பெறுகிறதா இருக்கிறத அப்படியே பதிவு பண்ணிருக்கு சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாஜக வந்து மத்திய ஆட்சியில இருக்கு. மாநிலத்துல வந்து அது தன்னுடைய பலத்தை வளர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. பட் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு நலன்களுக்கும் தேசிய நலன்களுக்கும் ஒரு முரண் எப்போதுமே இருக்கும். அதனாலதான் தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகள் வளர மாட்டேங்குது. ஸோ தமிழ்நாட்டுடைய மண்ணுடைய அந்த மகிமையை வந்து பாஜக புரிஞ்சிருந்தாங்கன்னா சீக்கிரம் வளருவாங்க. முக்கியமான கருத்து சொல்லுங்க எஸ்ஆர் சேகர் சார். உங்கள்ட்ட தான் பாஜக தமிழ்நாட்டில் பலம் பெற்று வருகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மிக முக்கியமா ஒரு துணைக்கியோட நான் கேட்டு முடிச்சிடுறேன். அன்பரா சார் சொல்லும்போது சொன்னாரு பாஜக பலம் பெற்றதா சொல்ல முடியாது, எம்ஜிஆர் எஸ் எஸ் நம்பியார் அங்க எம்ஜிஆர் எஸ் எஸ் நாகேஷ் அங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவர் சைட்ல சொன்னாரு. உங்களுடைய பதில்களை இறுதி கட்டுக்கிறத நான் பதிவு வைக்க விரும்புறேன். இது இதே மாதிரியாக கிண்டலும் கேலியுமாக பேசுவது என்பது சாதாரணமாக ஆட்சியில் இருக்கிற கட்சிகளுக்கும் ஆண்டவர்கள் ஆண்ட கட்சிகளுக்கும் வழக்கமான விஷயம்தான். இப்படித்தான் வந்து 2000 இது கண்ணதாசனுடைய புத்தகத்துல பார்த்தா தெரியும். ஜஸ்டிஸ் பார்ட்டி அல்லது வந்து இந்த சமூக நீதிக்காக உழைத்தவர்கள் அந்த காலத்துல வந்து திமுக காரங்க எங்க வந்தாலும் அவங்க ஒரு தீண்டாதவர்களாக பார்த்த காலம் இருந்தது, பார்த்து எள்ளி நகையாடிய காலம் இருந்ததுன்னு சொல்லி அவருடைய கருத்துல எழுதுவாரு. அந்த மாதிரி அன்வர் ராஜா நாகேஷாக என்று சொல்வது அவருக்கு சந்தோஷமாக இருக்குமானால் இருக்கட்டும். ஆனால் வந்து 2014 வந்து ஒரு கருத்து கணிப்பு பத்தி யார் இந்து ராமுல ஆரம்பிச்சு மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் உட்கார்ந்து ராத்திரி பகலா ஒரு இடத்துல லைவ்ல போட்டு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டு எந்த ஒரு காரணத்திலும் மோடி ஆட்சிக்கு வர முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி ஒரு 16 காரணங்களை போட்டாங்க. நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியும்.
திருப்பூரால 2.5% இருந்த பிஜேபி ஒரே ஒரே நேரத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சர்க்காரை வீழ்த்தி 41% வந்து இன்னைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறது. அது கால அரசியல் என்பது உடனே மாறும். அதனால வந்து இந்த எள்ளினடையாகின்ற விஷயங்கள் எல்லாம் எப்போதுமே இருக்குதுதான். தோற்றத்திற்கு பிறகு காரணம் சொல்வார்கள், காணாமல் போவார்கள். 53 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரே கருத்தோடு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காலம் வந்துச்சு. பழமைவாதம் என்று அண்ணன் கான்ஸ்டன்டின் சொன்னார், பழமைவாதம் சொல்லி 1925 இந்திய எதிர்ப்பு இவங்களுடைய ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பிச்சது, அப்புறம் திராவிடர் கழகம், அப்புறம் திமுக, அப்புறம் அண்ணா திமுக. இந்த இந்திய எதிர்ப்பு 1925 தான் இன்னைக்கு 2020 இருக்கா சூழ்நிலை. 1967 தான் இன்னைக்கு இருக்கா. டிஜிட்டல் வேர்ல்டு டெக்னாலஜி வளர்ந்து இந்தியா முழுவதும் போய்கின்ற சூழ்நிலை, உலகம் முழுவதும் சீன மொழிகளையும் பாரசீக மொழிகளையும் கற்றுக்கொண்டிருக்கிற சூழ்நிலை. பழமைவாதத்தில் இருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகர்கள். அதனால அது பழமைவாதத்துக்கு திமுக மட்டுமே உதாரணம். அவங்க வச்சிருக்கிற பள்ளிக்கூடத்துல கூட இந்த பழமைவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறிவிட்டார்கள். பிஜேபி பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜியில பிஜேபி ஆட்சிக்கு வருமா வளர்கிறதா என்றெல்லாம் நீங்க எதை வச்சு கம்பேர் பண்றீங்க? நீங்க போன தேர்தலில் 2% வச்சுதானே கம்பேர் பண்றீங்க? 2016 நடந்ததா 19 நடந்துச்சு? 16 அதிமுக நிலைமை என்ன, 19 அதிமுக இல்ல, 16 திமுக நிலைமை என்ன, 2019 திமுக நிலைமை என்ன? அதற்கு முன்னால 2 சீட்டு இருந்த திமுக காலம் என்ன? அப்படியே தோசையை திருப்பி போட்டு மாதிரி 139 வந்த நிலைமை என்ன? ஆகவே இன்றைக்கு உங்களுடைய பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு என்ன வேணாலும் போடலாம், ஏனென்றால் அவை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே காங்கிரஸை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம், காங்கிரஸ் அந்த மாதிரி 67 நடந்துச்சு. 67 பின்னாலே திமுக வந்து தொடர்ந்து தன்னுடைய கொள்கையில வச்சுக்கிட்டே வந்துச்சு. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், பொய், புனட்டு, புரை சுருட்டு, ஊழல் தொடர்ந்து இருந்தது. மாறுதல் இல்ல, மாற்று இல்ல. காங்கிரஸ் இவர்களுக்கு மேலே ஏறி சவாரி பண்ணி வந்துச்சு, அதனால மாற்று இல்ல. தேசிய கட்சிகள் அதனால வளரவே முடியல. இப்போது பிஜேபி வளர்ச்சி என்கின்ற தாரக மந்திரத்தை மட்டும் வைத்து வருகின்ற காரணத்தினாலே இவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். இவர்களுக்கு வேற வழியே இல்ல. 2016 தேர்தல், 19 தேர்தல் என்ன சொன்னாங்க? திமுக 500,000 வந்து விலக்கு செய்வேன்னாங்கல்ல, நடக்கக்கூடிய காரியத்தை சொல்கிறார்களா? சொல்றதே இல்ல. இதையெல்லாம் ஏமாறுகின்ற சூழ்நிலையில மக்கள் இல்லை இன்றைக்கு. அதனாலதான் சொல்லுகின்றேன் என்பது போன தேர்தலை பற்றியது. இன்றைக்கு 60 இடம் என்பது கள யதார்த்தம். தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் அண்ணனை பாக்குறேன், அன்வர் ராஜாவையும் பாக்குறேன், ரவீந்திரன் கான்ஸ்டன்டைனையும் பாக்குறேன். நம்ம பார்ப்போம், பார்த்ததற்கு பிறகு யார் சொன்னது பலிக்கிறது என்பதை பார்ப்போம். ரவீந்திரன் சார், உங்கள்ட்ட இறுதிக்கட்ட கருத்தை வாங்கணும். மைய கேள்வி அதுதான், மீண்டும் நான் திருப்பி வந்துடுறேன். தமிழ்நாட்டில் பாஜக பலம் பெறுகிறதால் அது பலம் பெறுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க தான் இப்போ தமிழ்நாடு எதிர்கட்சி, அதனால உங்கள்ட்ட தான் கேட்க முடியும். அதாவது அண்ணன் சேகர் அவர்கள் பேசுகிற போது ஏதோ இந்தியாவில் தேனும் பாலும் ஓடிக்கொண்டிருப்பதை போல சாதனைகளை சாதித்து விட்டு இந்தியா வளர்ந்து நிற்கிறது என்கிறதை போலவும், அதனால் நாட்டு மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்பது போலவும் பேசுகிறாரு. இன்றைய தலைப்புச் செய்தியை, நேற்றைய விவாதமே பொருளாதாரம் -23.4 ஜிடிபி குறைந்திருக்கிற சூழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற சூழலில் யாரேனும் இந்தியாவில் நிம்மதியாக இருந்திருக்கிறார்களா? ஒன்று. ரெண்டாவது, அண்ணன் சொன்னார் பல மாநிலங்களில் நாம் பார்த்த வரைக்கும் பாஜக வரலாற உட்கார்ந்து படிக்கும் போது எங்கேயெல்லாம் கலவரம், மத கலவரம் ஏற்படுத்த முடியுமோ அங்கேயெல்லாம் பாஜக ஆட்சியை கைப்பற்றியிருக்கு. குஜராத்தாக இருந்தாலும் சரி, பீகாரா இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் சரி, சோசியல் இன்ஜினியரிங் ஆர் ரிலீஜியஸ் இன்ஜினியரிங், இந்த ரெண்டுல ஒண்ணு இல்லாம கொள்கை ரீதியாக அவர்கள் ஜெயித்து வந்ததாக எந்த மாநிலமும் கிடையாது. திரிபுரா உட்பட நான் சொல்லுகிறேன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இந்த அஜெண்டா இருக்கு பாருங்க, மதவாத அஜெண்டா அல்லது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சமூக பிளவுகளை ஏற்படுத்துகிற இந்த அஜெண்டா தமிழ்நாட்டில் எடுபடாது. எனவே மிக தெளிவாக பலம் பெறவே பெறாது. அதாவது நான் இப்பவும் சொல்றேன், அதாவது சார், கர்நாடகாவில் பிஜேபி வளர்ந்ததுன்னா கர்நாடகா மக்களுக்கான ஒரு குரல் அங்க இருக்கும், பிஜேபியில இருக்கும். கர்நாடகாவில் வந்து காவேரி ஆற்றுல தண்ணியை திறக்கணும்னு நம்ம சொன்னா அவன் தண்ணி திறக்க கூடாதுன்னு பிஜேபி தேசிய கட்சியா இருந்தாலும் அதை சொல்லுவாங்க. அங்க தமிழ்நா கர்நாடகாவுக்கு நமக்கும் தமிழ்நா கர்நாடகாவுக்கும் பிரச்சனைனா கர்நாடகா பிஜேபி தேசிய அரசியல் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கர்நாடகாவுக்கு என்ன உண்டோ அதைத்தான் பேசுவாங்க.
ஆனா நம்ம தமிழ்நாட்டு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீட்டு தேர்வுலயோ மொழி கொள்கையிலயோ காவிரியிலயோ கச்சத்தீவுலயோ இலங்கை மீனவர் பிரச்சனையிலோ இலங்கை தமிழர் பிரச்சனையிலயோ என்னைக்கும் மத்திய அரசு என்ன முடிவெடுக்குதோ அதுக்குதான் நம்ம ஒத்து போகணும்னு சொல்லுவாங்களே தவிர தமிழர்களினுடைய உணர்வை அவர்கள் எந்த கட்டத்திலும் பிரதிபலித்தது இல்லை. எனவே சொல்லுகிறேன், இந்த மனநிலையில் அவர்கள் இருக்கிற வரைக்கும் நாம் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 60 இடங்கள் என்று சொல்லி இருப்பது எதற்காக இருக்கலாம் என்று சொன்னால், ஒன்று அதிமுகவில் அதிக சீட்டு கேட்பதற்காக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல இருக்கிற சில நம்பிக்கைகளின் பால் சொல்லி இருக்கலாம், இல்லை இப்பொழுது அவர்கள் கட்சியில் சேருகிற ஜெயில் பயில்வான்களை நம்பி சொல்லி இருக்கலாம். மற்றபடி கள யதார்த்தத்தில் பாஜக வளர்வதற்கோ வளர்ந்ததற்கான சான்றோ இல்லை. அன்பராஜா சார், உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தை நான் கேட்கணும். முக்கியமா எஸ் ஆர் சேகர் சார் சொல்லியிருந்தாரு, ஏற்கனவே 2014லயோ 2016லயோ திமுக அதிமுக இருந்தனால இன்னைக்கு இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. காலச்சூழல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க. சோ மக்கள் இந்த தேர்தலில் எங்களை நிரூபிச்ச பிறகுதான் நாங்க அன்பராஜ் சார் திரும்பி சொல்ல முடியும் பாதிக்க நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லணும்ன்றாரு. உங்களுடைய கருத்து என்ன, பாஜக பலம் பெறுகிறதா, பலம் பெறுமா? பாஜக தமிழ்நாட்டில் பலம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. சேகர் சார் வந்து நல்ல அறிவுஜீவி, அவருக்கு தெரிவிக்க விரும்புவது அதற்கான அந்த வழியை நோக்கி அவர்கள் பிஜேபி இன்னும் பயணிக்கவில்லை. அதாவது பாஜகவை பலமுள்ள கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற அந்த பாதையை நோக்கி பாஜக தமிழ்நாட்டில் இன்னும் பயணிக்கவில்லை. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு நிருபர்கள் எல்லாம் கேட்டார்கள், நீங்கள் வந்து கட்சியை துவங்கி 2-3 தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்தீர்களே, எப்படி பிடிக்க முடிந்தது என்று கேட்டார்கள். பேரறிஞர் அண்ணா சொன்னார்கள், இது ஒண்ணும் மந்திரத்தால் பிடித்ததல்ல, எங்களுக்கு எங்கள் பாட்டன் முப்பாட்டன் 100 கால வரலாறு மிக்க கட்சி, இந்த கட்சி திராவிட சித்தாந்தம் 100 மேல் வளர்ந்திருக்கிறது, நாங்கள் உடனே திடீரென்று ஏதோ மந்திரத்தில் மாங்காய் காய்த்ததை போல இந்த ஆட்சியை பிடித்து விடவில்லை என்று சொன்னார்கள். அதே போல ஒரு பாரம்பரியத்தை நாங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறோம், இது வந்து ஏழைகளுக்கான கட்சி, ஏழைகளுடைய முன்னேற்றத்திற்கான கட்சி, ஏழை எளிய மக்கள் மேலே கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா வளர்த்தெடுத்த கட்சி. ஆக அந்த ஏழைகளை நோக்கி இன்னும் பிஜேபி வரவில்லை. பிஜேபி நான் சொல்கிறேன், நண்பர் கோபித்துக் கொள்ளக்கூடாது, நான் உண்மையை சொல்கிறேன், பிஜேபி தமிழ்நாட்டில் வளர வேண்டுமானால் சில நேரம் அவர் சில யுக்தியை கையாளுகிறார்கள், தமிழில் பேசுவதை போல் கையாளுகிறார்கள், தமிழ் இலக்கியத்தை தாங்கள் கையில் எடுக்கிறார்கள், தமிழில் இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்கள் பிரதமரை வைத்து பேச வைக்கிறார்கள். நல்ல விஷயம் தானே, சில நல்ல விஷயம் அதான். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் மொழியை அரவணைப்பதால் மட்டும் பாஜகவால் தமிழகத்திற்கு நுழைந்து விட முடியாது. நீங்க ஜாதி ரீதியான ஏற்றத்தால் மற்ற அணுகுமுறையை கடைபிடித்து ஓகே பிராமணியம் என்ற பிம்பத்தை உதறி அனைத்தையும் தழுவி செல்லும் தமிழ் அடையாளத்தை ஏற்பதன் வாயிலாகவே அது சாத்தியமாகும். சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு நுழைவதற்கு பாஜக தனது மரபணுவிலேயே மாற்றத்தை செய்ய வேண்டும், அப்படி இருந்தால்தான் பாஜக தமிழகத்திற்கு நுழைய முடியும். பங்கெடுத்தமைக்கு பங்கெடுத்திருந்த அனைத்து சிறப்பு பிரதிநிதிகளுக்கும் மோதி விளையாட்டு சார்பாக ஆயிரம் நெஞ்சாத நன்றிகள். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு மோதி விளையாட்டு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.